அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் நான் தெளிவுபடுத்தி ஆகணும், ஏன்னா இந்த துறைக்கான அமைச்சர் மேல நான் இன்னைக்கு சபையிலும் கேள்விப்பட்டேன், சில விஷயங்கள் எழுப்பியிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா, இந்த கடந்த அரசாங்கத்துல வந்த வீடு திட்டம், கடந்த அரசாங்கத்துல வந்த வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன், நான் வந்து திருப்பியும் சொல்றேன், இதை நான் அஞ்சாவது தடவை இந்த சபையில சொல்றேன். நான் வந்து எந்த அரசியல் கட்சியையோ எந்த அரசியல் நபரையோ வெளிப்படையா பேர் சொல்லி கூட சொல்றேன், முன்னாள் அமைச்சர் திகாம்பரத்து கூடயோ நான் வந்து கை காமிச்ச சொல்ல, அவர் தான் தப்பு பண்ணாரு, அவர் ஒழுங்கா செய்யல. இந்த அமைச்சியை பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கம் வந்தாலும் கொடுக்கற நிதி ஒதுக்கீடு வந்து சரியான குறைவு. எனக்கு வந்து வந்திருக்குது 3 பில்லியன், அதுக்கப்புறம் வந்த வருஷம் 3.2 பில்லியன். இன்னைக்கு பொருளாதார நெருக்கடினால எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வராது, எப்படி நான் மக்களுக்கு உதவி செய்ய முடியும்? அது மட்டும் இல்லாம நான் அமைச்சர் ஆகும் போது பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா என் வயசு அப்படி 1 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் எனக்கு வந்துச்சு. அப்படி இருக்கும் போது அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறதுக்கு என் கையில காசு இல்லை. நான் வந்து ஒரு கஷ்டமான நிலையில தான் நான் இந்த அமைச்சியை பாரம் எடுத்தேன். அந்த அமைச்சியை பாரம் எடுக்கும் போது என்கிட்ட இருந்துச்சு 699 வீடுகள் முழுமையா கட்டி. நான் கட்டிடத்தை சொல்ல, உள்ளார வந்து மின்சாரம், நீர் வசதி, அதெல்லாம் அது எல்லாமே வழங்கினாதான் அது ஒரு முழுமையான வீடு. 4000 வீடுகள்ல நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து அந்த டீடைல்ஸ் நான் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கேன், அதுக்கு மேல என்னால ஒண்ணு பண்ண முடியாது. 2500 வீடுகளோட கட்டிடம் முழுமையா முடிக்கப்பட்டுச்சு, ஆனா மின்சார வசதி தண்ணி வசதி வெறும் 699 வீடுகளுக்கு தான் தரப்பட்டுச்சு. இப்ப நான் வந்து இப்ப சமீபத்துல கீழே பாராளுமன்ற கமிட்டி ரூம் 2ல ஒரு கன்சல்டேட்டிவ் கமிட்டி ஸ்டேஜ் மீட்டிங் வச்சேன். கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங்ல நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு தான் வச்சேன், அங்க கௌரவ உறுப்பினர் வேல்குமார் அவர்களும் வந்திருந்தாரு. நான் அவர்கிட்ட இதையும் எடுத்து சொன்னேன், எடுத்து சொல்லும் போது அவரும் என்கிட்ட சொன்னாரு, நீங்க முன்னாள் அமைச்சர்கிட்ட கேளுங்க, அது ஏன் பிரச்சனை இல்லை, இதுதான் உண்மை. ஏன்னா நான் அவரையும் குத்த சொல்ல மாட்டேன், ஏன்னா உண்மையான விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு தரல. நான் ஏன் எதிர்கட்சி தலைவர் மேல ஒரு விரல் நீட்டினா, ஏன்னா வீடமைப்பு அவர் கீழே இருந்துச்சு, அவர் நினைச்சிருந்தா உட்கட்டமைப்பு வசதிகளை கொடுத்துருக்க முடியும். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்தாலும் இல்லாட்டி நாளைக்கு யார் இங்க வந்து உட்கார்ந்தாலும் இந்த அமைச்சுக்கு கிடைக்கிற நிதி ஒதுக்கீடு ரொம்ப குறைவு, அதை நம்ம ஏத்துக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயத்துல நம்ம தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம் சொல்லுங்களேன், அவங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு வந்து வெறும் 3000 மில்லியன் தான். ஆனா இன்னைக்கு இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு 3000 மில்லியன் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பத்தி பெருமைப்படும். இலங்கை அரசாங்கம் நினைச்சா 3000 இல்ல 10000 மில்லியன் கூட இந்த சமூகத்துக்கு கொடுக்க முடியும், கொடுத்தா எல்லாத்தையும் கட்டாயம் மாத்த முடியும். ஆனா அது பண்ணணும்னா எல்லாரும் ஒன்றிணைந்துதான் செயல்படணும். அதனால்தான் நான் சொல்றேன், நாளைக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து அந்த கலந்துரையாடல் வச்சிருக்காரு, என்னை பொறுத்த வரைக்கும் அதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு கட்டாயம் அனைத்து பிரதிகளும் வந்தாது. இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியில 3 பிரதிகள் வராங்கன்னு கேள்விப்பட்டேன், அதே மாதிரி எதிர்கட்சி தரப்புல நாளைக்கு வர முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். ஆகவே நான் இன்னொரு தடவை கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து நாளைக்கு ஜனாதிபதியோட இந்த கலந்துரையாடல நீங்க வந்தா உங்களோட அனுபவம் உங்களோட செயற்பாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். இதுல நாங்க இருக்கிறது தான் பிரச்சனைனா, நானும் ராமேஸ்வரன் அவர்களும் பின்னால் உட்காந்துக்கிறோம், இதுல என்ன இருக்கு? ஏன்னா இந்த கலந்துரையாடலை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் பிற்பாடு நம்ம எடுத்து கலந்துரையாடல். ஆனா நான் கேள்விப்பட்ட இது வந்து ஸ்ரீதரன் அவர்கள், கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த நடைப்பயணம் நடக்குது, அதுக்கு அங்கீகரிக்க போறீங்க. கௌரவ மனோ கணேசன் அவர்களே, நான் கேட்கறது கரெக்டா இல்லையா? அமைச்சர் ஜீவன் துணைவன் அவர்களே, நாளை நடைபெறும் அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக ஜனாதிபதி நேரடியாக எனக்கு தொலைபேசியில் அழைத்து சொன்னார், நான் அவருக்கு விளக்கம் அளித்தேன். நாளை தமிழ் போக்கூட்டணி வேறொரு நிகழ்ச்சியை ஏற்கனவே ஏற்பாடு செய்திருக்க காரணத்தினாலே கலந்து கொள்ள முடியாது என்று சொன்னார், அவர் ஏற்றுக்கொண்டார், பிரச்சனை முடிந்து விட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எனக்கு அந்நியர் அல்லவே, அவர் 20 வருடமாக அவருடன் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன், இன்று அவர் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்றார், நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற அவ்வளவு தான் தவிர மற்றபடி பிரச்சனை கிடையாது. ஆகவே இவர் பேச்சுவார்த்தை பல தொடர்ந்து நடந்திருக்கின்றது அல்லவா, நாளை ஒரு நாள் நடந்து நடக்கவில்லை கலந்து கொள்ளவில்லை என்பதனாலே பிரச்சனை வரப்போவதில்லை. நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்க நடக்கின்றேன், ஒருமுறை கரு ஜெயசூரி அவர்களுக்கு கௌரவம் அளிக்கும் நிகழ்வு நடந்தது ஜனாதிபதி மாளிகையிலே, நீங்கள் வந்திருந்தீர்கள், நானும் வந்திருந்தேன், நான் தான் உங்களை கையில் பிடித்து அழைத்து சென்று ஜனாதிபதியிடம் சொன்னேன், இந்த விஷயத்தில் நாங்கள் இருவருமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம், பொது விஷயத்திலே கட்சி வேறுபாடு இருக்கலாம், ஆனால் ஆகவே மலைய தமிழர் இந்திய வம்சாலை மலைய தமிழர்களுக்காக தனியான குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொன்னேன். வடகிழக்கிலே பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது,
அதிலே எங்களை போட்டு குழப்ப வேண்டாம், அவர்களுக்கும் சரியில்லை எங்களுக்கும் சரியில்லை, அது தனியா பேசுங்கள், எங்கள் தனியா பேசுங்கள் சொன்னோம். அவ்வளவுதான், மற்றபடி இது பிரச்சனை ஒண்ணும் பண்ணல, இதை இதே ஒரு பெரிய பிரச்சனை ஆக்க வேண்டாம். நீங்கள் நாளை சந்தித்து பேசுங்கள், நாங்கள் அடுத்த ஒரு சந்திப்போம். பிரச்சனை முன்னாள் அமைச்சர் அவர்களை ஒரே ஒரு நிமிஷம் நீங்களும் உதயகுமார் மந்தமா. கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்க தற்போது குறிப்பிட்ட அந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் அந்த வீடமைப்பு திட்டத்தை பற்றி நான் விடயங்களை கூற விரும்புகிறேன். குறிப்பாக இந்திய அரசாங்கத்தின் 4000 வீடுகளிலே 100 வீடுகளை தவிர மற்ற அனைத்து வீடுகளுக்கும் 100 வீடுகளுக்கு மட்டும்தான் அடிக்கல் நாட்டப்படவில்லை. அந்த 100 வீடுகளிலே கொஞ்சம் இருங்க, மிச்சம் உள்ள வீடுகளே 1490 வீடுகள் முழுமையாக முடிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டது. அதிலே இந்திய தூதுவரும் வந்து கலந்து கொண்டார். ஆகவே அதனை போக மீதியுள்ள 2400 வீடுகள் மட்டும்தான் குடிநீர் வசதியா இருக்கலாம், மின்சார வசதி வழங்கப்படவில்லை. ஆகவே இதுதான் உண்மையிலும் அந்த அமைச்சின் மூலமாக செய்யப்பட்ட வேலை திட்டங்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் பல விடயங்களிலே தவறான புள்ளி விவரங்களோ, நீங்களுக்கு அமைச்சராக இருக்கலாம், ஆனால் திகாம்பரம் அவர்கள் தான் அந்த சமயத்தில் அமைச்சராக இருந்தார். சரி, கேளுங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க சொல்றது, கேளுங்க நிமிஷம், மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது இல்ல, நான் சொல்றத ஃபுல்லா கேளுங்க. ஏன் பதறீங்க, பதறாதீங்க, சொல்றது கேளுங்க. காலேகன் அவதான் எம்புக்கிறான. நான் என்ன சொன்னேன்னா, நாளைக்கு என் அமைச்சி உங்க அமைச்சி மாதிரி தாராளமா வாங்க, புள்ளி விவரத்தை நான் காமிக்கிறேன். இந்திய தூதுவரை பேரை நீங்க எழுத்திங்க, நானும் உங்கள்ட சொல்றேன். இந்தியா தூதுவர் மத்தியில தான் நாங்க கொட்டகையில 1000 பேருக்கு வீடுகளை கொடுத்தோம். அந்த மேடையில கூட சொன்னேன், அந்த வீடுகளை நான் கட்டலப்பா, அது வந்து முன்னாள் அமைச்சர் தான் கட்டினாரு. நான் வந்து உட்கட்டமைப்பு வசதிகள் தான் செஞ்சு கொடுத்தேன். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்க இதுக்கு? நீங்களும் அமைச்சு பொறுப்பை ஏற்ற பிறகு எத்தனை வீடுகள் கட்டிருக்கீங்க? சரி, ஒரு நிமிஷம் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, பதறாதீங்க, ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. காலே சீமித்தாய், காலே அவசானாய், உதயகுமார் மத்தமா வினாடி தப்பறே அனுபவ உதயகுமார். அமைச்சர்களே, இந்த பேரனை கொண்டு வந்தது மலை மக்கள் இந்த பிரச்சனைகளை நான் வெளிக்கொண்டு வருவதற்காக, இங்க ஒருவர் அவரை குற்றம் சாட்டுவதற்கல்ல. ஆனால் உண்மையிலே ஆண்டாண்டு காலமாக நமது மக்களுக்கு சோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கார், இங்க பேசிய அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கார். ஆகவே இந்த விடயத்தை, வீடமைப்பு மட்டும் இங்க பிரச்சனை இல்லை, காணி பிரச்சனை இருக்கிறது, இனியாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் செய்திருக்கோம். இதனை இல்ல, நான் ஒத்துக்கிறேன், துரோகத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால ஏன் வேலை செய்ய முடியலன்னா, ஏன், ஏன்னா நான் இந்த பிரச்சனையை இழுக்கல, இந்த பக்கத்துல இருக்கவங்க தான் சொன்னாங்க நாங்க 300 வீடு கட்டிருக்கோம். கட்டின காரணம் என்னன்னா, இருந்த வீட்டுக்கு அமைப்புக்கு இருந்த காசு எல்லாமே நாங்க வந்து உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு நாங்க செலவு பண்ணோம். சோ எனவே அதை விடுறேன், நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். கௌரவ மனோகணேசன் உறுப்பினர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இல்ல, நான் வந்து இந்த சபையில், ஹானரபிள் மினிஸ்டர் யூ ஹேவ் 1 மினிட், நான் இந்த சபையில நான் வந்து ஒரே ஒரு சின்ன கோரிக்கையை நான் வைக்கிறேன், என்னன்னா இந்த சபையிலேயே ஒத்துக்கிறேன். ஆமா, கௌரவ மனோகணேசன் அவர்கள் வந்து ஒரு குறிக்கோள் இருந்தார், கட்டாயம் வடக்கு கிழக்குல இந்த பிரச்சனைகளை பேசி முடிச்ச மாதிரி மலையக மக்களுக்கும் இந்த பிரச்சனையும் பேசி முடிக்கணும். நாளைக்கு நம்மளுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆனாலும் நாங்க என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு பாராளுமன்றத்துல பேசின விஷயங்களை நாங்க நாளைக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆகவே உங்களோட ஒத்துழைப்பு அதுக்கு தேவைப்படும். இன்னொரு விஷயம், இந்த நடைப்பயணம் சம்பந்தமா நான் கடைசி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு வந்து பெருமை இருக்கு, நான் ஒரு மலையக தமிழன். அப்படி இருக்கும்போது என் வரலாறை வந்து சரியான முறையில கொண்டு போயாகணும். என்னோட பூட்டன் கருப்பையா தொண்டமான ஒரு கண்காணியா தான் இங்க வந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து மாத்தலைக்கு போகும்போது முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தான் போனாரே தவிர மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போல. இதை நான் இன்னவாத ரீதியா நான் சொல்ல, எனக்குன்னு என் பெருமை இருக்கு, எனக்குன்னு என்னோட அடையாளம் இருக்கு. ஆகவே இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மன்னார் சமூகம் நடைப்பயணம் வந்து ஒரு சிவில் சமூகம் செய்யறாங்க. தமிழ் கூட்டணி வந்து 12 தேதி சனிக்கிழமை நுரளியால செய்யறோம். அது ரெண்டு பேரும் வேற.
எல்லாரும் செய்யலாம் தான், எல்லாருக்கும் சுத்த உரிமை இருக்குத்தானே. கழுத்தாப்பு யோஜனாவா சாமான கேனவா நாங்க கௌரத் அவசரம் இன்ன பமவித்ரா அது இத்திஹாசம் இதுல தீன மே வாக்கு சாமான கேல இதால தால தோணுவா தா விநாடியாய் தீன கரு தொண்ட பண்ண மத்தமா பத அவசன் கரான ஐயன் பாஸ் கதா கரன தேவல் வதாங்கு இன்னே சபாவை சம்ப்ரதாய அவசன் கரான. நோ அண்ட் இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த 3000 மில்லியன் இந்திய அரசாங்கத்துக்கு இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு நன்கொடையை கொடுத்துருக்கத வந்து என்னோட கோரிக்கை. இது வந்து எனக்கு புரியுது நம்ம வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு, ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும்னா நிரந்தர தீர்வுகளுக்கு தான் இந்த 3000 மில்லியனை கட்டாயம் பாவிக்கணும்னு, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சேஞ்சை கொண்டாரு. அதே மாதிரி 200வது வருஷம் நிகழ்வு இருக்கு, இந்த நிகழ்வு இருக்கிறதுல வந்து நிறைய பேர் வந்து பல்வேறு கருத்துக்கள் விமர்சனங்கள் வச்சாங்க, ஆனால் இப்படி நம்ம ஒரு நிகழ்வு நடத்தி தான் ஆகணும், அப்போதான் நம்மளுக்கு இந்த சமூகம் இங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆகவே இதுக்கும் அனைவரும் ஒத்துழைப்பீங்கன்னு நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.